எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கீழ் டேங்கை எப்படி கிளீன் பண்றேன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பான்ஜ், டஸ்டர்னு கேட்டீங்கன்னா கடையில் கிடைக்கும், இந்த மாதிரி பச்சை ஸ்காட்ச் பிரைட், சாதா நார், மரம், தண்ணி கம்மியாக இருக்கும்போது அல்றதுக்கு ஈஸியாக இருக்கும், முக்காளி, தண்ணி மூக்கிறதுக்கு பக்கெட்டு மக்களை வச்சுக்கோங்க, டேங்க கீழே இருக்கனால இறங்கிறதுக்கு ஒரு ஸ்டூலு, இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டிட்டீங்கன்னா இறக்கி ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்டில் டேங்குக்குள்ளேயே ஸ்டெப் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டூல் தேவை கிடையாது. டேங்குக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டூலை இறக்கிக்கலாம். உள்ளே இறங்கிறதுக்கு முன்னாடி கால் நல்லா கழுவிக்கோங்க. இப்படி இறங்கினதுக்கு அப்புறமேட்டிக்கு நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. மேல் இருக்கவங்க சேர் எடுத்துருவாங்க. உள்ளே இறங்கினோன்னே இந்த மாதிரி முக்காளி போட்டு அதில் உட்காந்துக்கோங்க. ரொம்ப நேரம் அல்றதுக்கனால இது ஈஸியாக இருக்கும். பக்கெட்டு மக்கள் உள்ளே வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் தண்ணி நிறையா இருக்கனால நீங்கள் இப்படி மக்களமாக ஊற்றிக்கலாம். முக்கால் பக்கெட் வந்தோன்னே தூக்கி கொடுத்துருங்க மேலே. இதே மாதிரி முடிஞ்சளவுக்கு எல்லா தண்ணியும் மேலே எடுத்துடலாம். சின்ன பக்கெட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோக்கருக்கும் ஈஸியாக இருக்கும், மேலே தூக்குறவங்களுக்கும் சௌரியமாக இருக்கும். அதுதான் குட்டி பக்கெட் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி எல்லா தண்ணியும் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி இது வரைக்கும் இருந்துச்சு, இப்போ எல்லாம் எடுத்தாச்சு. கடைசியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பால் எடுத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி இன்னும் கம்மியாகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி மரத்தை வச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மரத்தையும் ஸ்பாஞ்சையும் வச்சு எடுக்கணும். இப்போயே நீங்கள் இந்த மண்ணையும் எடுத்துடலாம். இந்த டேங்க்கில் போர் தண்ணி நல்ல தண்ணி ரெண்டுமே வரனால இந்த மாதிரி போர் மண் இருக்குது, உப்பும் படிஞ்சிருக்கு. இப்போ இந்த மண்ணெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி மரத்தை வச்சு ஸ்பாஞ்சை வச்சு இப்படி தள்ளி விடுங்க. இந்த மாதிரி எல்லா மண்ணையும் எடுக்கலாம். இங்கெல்லாம் இன்னும் தண்ணி இல்லை, இப்போ மரத்துலேயும் வராது. இந்த மாதிரி ஸ்பாஞ்சை நல்லா எல்லா பக்கம் போட்டீங்கன்னா தண்ணி மண்ணை ரெண்டுமே அப்சர்வ் ஆகிக்கும். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன குண்டால வச்சு அதை புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு எடுக்கிறப்ப மண்ணெல்லாம் ஸ்பாஞ்ச் ஒட்டிட்டு நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். கையில் எடுக்கக்கூடாது சொல்லிட்டு இந்த மண்ணு கையை கீச்சிரும், அதனால ஸ்பாஞ்ச் வச்சு எடுக்கிறோம். இப்போ எல்லா மண்ணையும் எடுத்தாச்சு. டேங்கை சுற்றி இருக்க எல்லா மண்ணையும் எடுத்துட்டேன். தரையில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்தோன்னே இந்த சிவரெல்லாம் கிளீன் பண்ணலாம். இங்கே சுத்தமான டேப் வாட்டர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன குண்டா யூஸ் பண்ணி சிவத்தில் வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு டஸ்டர் வச்சு நல்லா சிவத்தை தேய்ங்க. இதில் இருக்க ஃபுல்லாக உப்புக்கரை வந்துடாது, ஆனால் மேலே இருக்க லைட்டானது வரும். அந்த முள்ளை நல்லா வச்சு தேய்ச்சிங்கன்னா இந்த பெயிண்ட்டும் ஸ்பாயில் ஆயிரும், அதனால இந்த ஸ்பாஞ்சை மட்டும் வச்சு தேய்ங்க. இந்த மாதிரி செவரு நாலு பக்கமும் பண்ணிக்கலாம். மேல் பக்கத்துக்கு வாட்டர் ஸ்ப்ளாஷ் மட்டும் பண்ணுங்க, போட்டு தேய்க்க வேண்டாம். எல்லாருமே காசு கொடுத்து ஆள் வச்சுதான் கிளீன் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. நீங்களே கிளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீட்டில். ஆனால் டேங்குக்குள்ள இறங்க முடியற அளவுக்கு சைஸ்ல ஆள் இருந்தா போதும். வீட்டில் சின்ன பொண்ணுங்க ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அவங்களை இறக்கி கழுவிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டாச்சு. கீழே இருக்க தண்ணியை திரும்ப அதே மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு பரட்டி பரட்டி எடுத்து ஊற்றிக்கலாம்.
கீழ இருக்க தண்ணியும் ஃபுல்லா தொடச்சி எடுத்துருங்க. இப்படி உங்க பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மண் இருந்தாலும் அது ஃபுல்லா உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் உப்பு தண்ணியோட படிஞ்சது, இதெல்லாம் போகாது நம்மளுக்கு, அவ்வளோதான். நம்ம டேங்க் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. எப்பயுமே நம்மளுக்கு டேங்க்ல எவ்வளோ தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்படி டேங்க்குள்ள நெயில் பாலிஷும் பெயிண்ட்டும் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் இங்கே மேலேயும் கீழேயும் ரெண்டு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கயிறு வச்சு டேங்கோட ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. முடிக்கிற இடத்துல ஒரு முடிச்சு போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ கயிறு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. இங்கே வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கயிறை திரும்ப இன்னொரு ஹாஃபாக ஃபோல்டு பண்ணி கால் டேங்க்குக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபுல் டேங்க்கும் மார்க் பண்ணியாச்சு. ஃபுல் டேங்க்கு முக்கால் அரை கால் கீழே, இடையில குட்டி குட்டி டாட்ஸ்லாம் ரெண்டுத்துக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம்னா டேங்க் எவ்வளோ சீக்கிரம் நம்புதுன்னு நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். மெஷர்மெண்ட்டும் எழுதி வச்சுக்கிட்டேன், இது இன்னும் ஈஸியாக இருக்கும்.